இன்னைக்கு மனிதன் வாழ்ற வாழ்க்கையில எங்கெங்க காமெடி இருக்கு தெரியுங்களா? நம்ம ஒண்ணு பேசணும்னா எடக்கு மடக்கா பேசுறீங்க, ஒண்ணுமே முடியலைங்க. இன்னைக்கு அப்படிதான் பொது இடத்துல மரத்துக்கடியில ஒருத்தன் ஜோசியம் பார்க்க போனான். ஜோசிக்காரர் சொல்றாரு, உனக்கு குரு ஏழாம் வீட்டுல இருக்கிறான், சுக்கரன் ஆறாம் வீட்டுல இருக்கிறான், சனி ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறான், யோ நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், எனக்கு அவன் அந்தந்த வீட்டுல இருக்கிறான்ற நக்கலை பாத்தீங்களா? இது பரவாயில்ல, இதோட பெரிய கொடுமை. ரோட்ல போய்க்கிருந்தேன், டே மாப்பிள ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், உண்மைதான்டா, பாடுற மாட்டை பாடி கறக்கணும், வாஸ்தவம் தான்டா. என்னடா மாடு வளர்த்து வச்சிருக்கிற, என்ன கறந்தாலும் கறக்க மாட்டேங்குது. ஏய் நிப்பாட்டுற, அது கால மாடு, நீ என்ன கறந்தாலும் கறக்காது. என்ன மாடுமே தெரிய மித்த நாள் கறந்துட்டு இருக்கிறான், இது ஒரு தொல்லைன்றீங்களா? அது அதுக்கு அங்கிட்டு போனேன், அங்கிட்டு ரெண்டு பேர் பேசிட்டாங்க, டே மாப்பிள ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், உண்மைதான்டா, பாடுற மாட்டை பாடி கறக்கணும், வாஸ்தவம் தான்டா, நீ ஏடா மாட்டை பயந்துகிட்டே கறக்குற, ஏய் இது பக்கத்து வீட்டுக்கார மாடு, தெரிஞ்சதுன்னா நொங்க கட்டி போயிடும், அதான் பயந்துட்டு கறந்துட்டுக்கிறேன். எப்படி காமெடி பாத்தீங்களா? இன்னைக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. ஹோட்டலுக்கு போய் உட்காந்தேன், யோ சர்வர் இங்கே வாயா, இன்னையா டீல ஈ ஆடிட்டு இருக்கு, அப்புறம் நீ கொடுக்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நமிதாவும் நயன்தாராவும் வந்து ஆடுவா, உலகம் எடுத்து போட்டு குடிங்கிறாரு சர்வர். இங்க இருந்தா மான மரியாதை எல்லாம் கெட்டு போடும். அதுக்கு அடுக்கிட்ட ஒரு ஹோட்டலுக்கு போனேன், யோ சர்வர் இங்கே வாயா, என்னையா டீல ஈ மிதந்துட்டு இருக்கு, ஒரு அஞ்சு நிமிஷம் போரு, டீக்குள்ள இருக்கிற பள்ளி ஈய சாப்பிட்றோம், அப்புறம் மெதுவா குடி. அதுக்குள்ள உனக்கு பாத்தீங்களா, நம்மளோட அசத்த போவதியார் நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஊர் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பையன் இன்னைக்கு நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஒன்னும் சொல்ல முடியல. இது பரவாயில்ல, இந்த பொது இடத்துல நடக்கிற ஜோக்குக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. எப்படி தெரியுங்களா? ஒரு சினிமா ஆக்டர் ஒரு அக்கா நின்றுட்டு இருக்கிறாங்க, பக்கத்துல போய் கேட்டேன், ஏக்கா அந்த படத்துல நீங்க ரொம்ப அழகா சேலை கட்டிட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு நல்ல குடும்ப பொண்ணு மாதிரி நினைச்சீங்களேங்கிறது உண்மைதானா? ஐயோ நம்பாத தம்பி, அதெல்லாம் கிராபிக்ஸ் எடிட் பண்ணி ஏமாத்திட்டாங்க. இந்த காலத்துல குடும்ப பொண்ணா நடிக்கிறதுக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்னென்ன காமெடின்றீங்க, இதோட இந்த குடும்பத்துல நடக்கிற காமெடி இருக்குங்களே, பெரிய காமெடியா இருக்கும். ஏண்டா உன் பொண்டாட்டி ரொம்ப அழகா சமைப்பாளாம்ல, உண்மையா? அட போடா, அவ ஒண்ணு அந்த அளவுக்குலாம் ஒண்ணு கொடுமைக்காரி இல்ல, கொடுமைக்காரி இல்லைன்னா அப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு அவ சமைக்கிறதே இல்ல. வருஷம் கூட அந்த புருஷன் சமைச்சு போட்டுருக்க. ஏண்டி உன் புருஷனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சரி, யாரு உன் புருஷன் ரொம்ப மாறி போயிட்டான் நாம்ல, அந்த பச்சை கலர் சட்டை போட்டுட்டு வெள்ளை கலர் பேண்ட் போட்டுட்டு கல 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 கலர்னு சிரிச்சிட்டு இருக்கிறாரு பாரு, அவருக்கு பக்கத்துல உம்முன்னு ஒருத்த முகரைய காமிச்சுட்டு உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான் என் புருஷன். இதோட நான் ஸ்கூல்ல படிக்கிறேன் இல்லைங்களா, எங்க ஸ்கூல்லயே பெரும் அளவு காமெடி நடக்கும். அறிவியல் வாத்தியார் வந்தாரு, டே மணி நீ எந்தறாங்க, அவனும் எந்திரிச்சான், சொல்லுங்க சார் என்ன உங்களுக்கு சந்தேகம், இப்ப இருக்கிற காலத்துக்கு சொல்லுங்க, அறிவியல் பார்வை தேவையா தேவையில்லையாடன்னு கேட்டார். யோ நீ முதல்ல ஒழுங்கான பார்வை பாரு, என் பேர் ராஜா, அந்த மணி வாத்தியார் யாருன்னே தெரியாம கேள்வி கேட்டு இருக்கிற, ஏன்னா வாத்தியார் குருடு. இன்னைக்கு எப்படி எப்படி காமெடி போயிட்டு இருக்கு, ஏய்வோ கிளாஸ்க்கு வந்தாரு, கேள்வி கேட்டாரு, எவனுக்குமே பதில் தரல, அப்படியே மலைச்சு போய் நின்ட்டாரு, சார் இத்தனை கேள்வி கேட்டீங்க எவனுக்கு பதில் தரல, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், திக்க கூடாது திணற கூடாது, பிசுறு தட்டா பதில் சொல்லுங்க பாக்கலாம். அப்படியா, எங்கடா கேள்றா பாக்கலாம், நீ என்னடா கேள்வி கேட்பேன், காட்டில் வசிக்கும் ஒரு 50 விலங்குகள் பேர் சொல்லுன்னு சொன்னான். அப்படி என்னடா காட்டில் வசிக்கும் விலங்குலா, நான் சொல்றேன் கேட்டுக்கோ, சிங்கம், யானை, கரடி, புலி, மான், 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 டிக்கெட்டிங்க பாத்தீங்களா, என்னைய சொல்ற இல்லடா, நீ சொல்ற 25 யானை 25 புலி, எப்படி இன்னைக்கு வித்தியாசமான பார்வையில யோசிச்சுட்டு இருக்கிறான் பாருங்க. வாத்தியார் வந்து கேள்வி கேட்டாரு, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் சரியான எடுத்துக்காட்டு தரணும்ன்றாரு. நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, பாஸ்ட் எங்க அத்தை புள்ள, பிரசன்ட் எதிர் வீட்டு புள்ள, என்னோட ஃபியூச்சர் பேன் உங்களை உங்களோட புள்ளதான் குண்ட தூக்கி போட்டான். வாத்தியார் ரிட்டையர்ட் ஆகி போறாரு, பெரும் காமெடி. இன்னைக்கு நான் ரிட்டையர்ட் ஆக போறேன், சொல்லுங்க சார் இது இறந்த காலமா நிகழ்காலமான்னு கேட்டார். எங்களுக்கு எல்லாம் விடிவு காலம், முதல்ல வெளியே போயான்னு அடிச்சு பார்த்தீங்க. ஆக மொத்தம் நமது வாழ்க்கையில காமெடி எங்கெங்கும் நிறைஞ்சிருக்கு, நம்ம பார்த்து சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்றேன், அதாவது பிறரை அழவைத்து தான் சிரித்து வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல, தான் சிரித்து வாழ்வது வாழ்க்கை, தானும் சிரித்து பிறரை சிரித்து வாழ வைப்பதுதான் ஒரு தலை சிறந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமது சன் டிவி நேயர்களுக்காக தந்து கொண்டிருக்கும் அசத்த போவது யாரு நிகழ்ச்சிக்கு பணிவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. எல்லாம் பண்ணி அசத்தப்படுங்க சார். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கான்செப்ட் வந்திருக்கோம் சார், அதாவது பெண்கள் வந்து ஏமாந்து போறது அந்த காலம், ஆண்கள் சீக்கிரம் ஏமாத்திடுவாங்க. ஆனா இந்த காலத்துல பெண்களை ஏமாத்தினா பெண்கள் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு காலம் மாறி போச்சு இல்லையா, ஏமாத்துற ஆண்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போறாங்க. அதுதான் ஒரு கான்செப்ட். உங்க ஆரம்பத்துக்கு இது நான் ஆரம்பிக்கலனாக்கா அது நல்லா இருக்காது. ஆர்மி
ஒரே கல்ல ரெண்டு மாங்கா சமாளிச்சிட வேண்டியதா? வழக்கம் போல ஸ்டாண்ட் அப் காமெடி சொல்லி அசத்தலான் இருக்கேன் சார். ஓ, ஸ்டாண்ட் அப் காமெடியா? அசத்துங்க. ஓகே சார். பொதுவாக பள்ளி குழந்தைகள் வாதியார் ஒன்று சொல்லுவார், இவங்க ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி கான்செப்டில் பார்க்கும்பொழுது நகைச்சுவை தெல்ல தெளிவாக வெளிப்படும். அப்படி தான் ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு, பெல் அடிச்சிருச்சு, எல்லாரும் பள்ளிக்கு போயிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டு மெதுவாக நடந்து வந்துட்டு தான். ஹெச்எம்க்கு கோவம் வந்துருச்சு. என்னடா
மணி அடிச்சு காமன் நேரம் ஆச்சு, எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நீ மட்டும் மெதுவாக நடந்து வர அப்படின்னாரு. படிப்பு முக்கியம் இல்லைடா, ஸ்கூல் பிரின்ஸிபல் தான் முக்கியம்னாரு. சார் சத்தம் போடாதீங்க, நான் எப்பொழுதுமே ஸ்கூல் பிரின்ஸிபலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவன், கொஞ்சம் வெளியே போட பாருங்க அண்ணா. இருந்தாலும் அப்படி எட்டி பார்த்தாரு, அங்கே பார்த்தா பள்ளிக்கூடம் பகுதி மெதுவாக செலவுன்னு போட்டு போட்டுருக்கு. எடுத்து போட்டார் சார், என்ன பேசணும், ஒன்றும் பண்ண முடியல. நொந்து போன வாதியார், சரி போடா கிளாஸுக்கு போய் படுறான்னாரு. கிளாஸில் உட்காந்துருந்தான். வாதியார் வந்தார், தம்பிகளா நான் வழக்கமே எப்போவும் பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பழமொழியை சொல்லிட்டு தான் பாடம் நடத்துவேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்னாரு. ஒருத்தேஞ்சு சொன்னான், பாடம் நடத்தி மார்க் எதிர்பார்க்காதன்ட்டான். நொந்து போட்டார் வாதியார், இவங்கள்ட்ட எது சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிடா ஏட்டி ஊட்டியாக பேசாதீங்க, கழுகுக்கும் மனிதனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, என்னன்னு சொல்லுங்கள் பாப்பண்ணாரு. ஒருத்தஞ்சு அசால்ட்டாக சொன்னான், சார் ரெண்டுமே சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம்ட்டான். அப்படி நொந்து போயிட்டார் சார். என்னடா அது, கேள்வி கேட்டால் நம்மளை இடத்து முடிக்க பேசுகிறாங்க. ஒரு பையன் ரொம்ப சோகமாக வந்தான் சார். வாதியார் கூப்பிட்டு கேட்டார், என்னடா பரீட்சை பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ரொம்ப சோகமாக வந்துகிட்டுருக்கா, என்னடா விஷயம்னாரு. போங்க சார், எல்லோரும் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னா. என்னடா நல்லா தடவை பரீட்சையில் கேட்டிருந்தான், அந்த கேள்விகளுக்கு டஃப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒரு வருஷமாக பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் சொன்னீங்க, அரசாங்கமும் சொன்னிச்சு, கடைசியில் ரூமில் விட்டு எழுத சொல்லிட்டீங்க. நினச்சிக்கிட்டான் பப்ளிக் எக்ஸாம்னா பப்ளிக்காக வந்து எழுது நினச்சிக்கிட்டான். அந்த மாதிரி நகைச்சுவை நிறைய இடத்துல வெளிப்பட்டுருக்கு. ஒரு பையன் அழுதுகிட்டே இருந்தான், வாதியார் கூப்பிட்டு கூட அழுகுறேன்னாரு. சார் நானும் சின்ன பையன் பத்தாவது படிக்கிற ரகுவை நீ அடிச்சு விட்டான் சார்னாரு. எப்படி அவனை கூப்பிட்றான்னு சொல்லி, ஏவா உன்னை விட சின்ன பையன் எதுக்கு நீ அடித்த, நீட்டாக கையன்னாரு. சார் நான் பண்ண அதே தப்பு நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்ட்டான். பாருங்கள் எப்படி சமாளிக்கிறான் பாருங்கள், ஒன்றுமே பேச முடியல. தப்பா வாதியாருங்க ஏதாவது ஒன்று சொல்கிறது, பசங்க ஏதாவது ஒன்று சொல்கிறது. இது மாதிரி கிளாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துகிட்ருக்கு. ஒரு ஆங்கிலவாதியாக சொன்னார், உன்னோட தேசப்பற்றை பற்றி சொல்லுப்பா அப்படின்னாரு. ஒரு தேஞ்சு சொன்னான், சார் ஆங்கிலேயர்களை விட்டு போன எந்த பொருளையுமே நான் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னா. இன்னொருத்தனை கூப்பிட்டு கேட்டார், நீ என்னடா சொல்கிறன்னு. ஆங்கிலேயர்கள் கொள்கையை எனக்கு சுத்தமாக பிடிக்காது சார். நான் ஒருத்தர் ஏஞ்சி சூப்பராக சொன்னான், சார் இந்த வெள்ளைக்காரங்க விட்டு போன இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இங்கிலீஷே படிக்கிறது இல்லை அப்படின்ட்டான். எப்படி சமாளிக்கிறான் பாருங்கள், வித்தியாசமாக சமாளிக்கிறாங்க. இதாவது பரவாயில்ல, பசங்க பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தொங்கிட்டு தான் வருவாங்க. அது எங்கள் ஊர் பக்கத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டக்டர் போட்டிருப்பாங்க. ஒருத்தன் பாப்பா அங்கிட்டு உள்ள கண்டக்டர் உள்ளே போ உள்ளே பண்ணு தள்ளுவான், இங்கிட்டு உள்ள கண்டகிட்டு உள்ளே போ உள்ளே பண்ணு தள்ளுவான். இப்படி உள்ளுக்குள்ளே நடக்கிறத ரோட்டில் நடந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கே போய் சேர்ந்துடலாம் மாட்டுக்கு, அப்படி ரொம்ப நடந்துக்குவோம். ஒருத்த படியில் தொங்கிட்டே வந்தான் சார். வெறுத்து போன கண்டக்டர், ஏடா எப்போ பார்த்தாலும் பஸ் வாசல்லே தொங்கிட்டு இருக்க, உன்னை என்னடா வாட்ச்மேனுக்கா பெற்று விட்டாங்கன்னாரு. யோ அண்ணா யோ வாயை மூடு, எப்போ பார்த்தாலும் நீ சில்லரை கட்டிக்கிட்டே இருக்க, உன்னை என்ன பிச்சைக்காரனுக்கா பெற்று விட்டாங்கன்னா. நின்று போயிட்டார் மனுஷன், இல்லை சொல்ல முடியல. இது மாதிரி ஒரு சின்ன ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லிக்கிறேன் சார். ஒரு மிகப்பெரிய தத்துவ அறிஞர் ஒருத்தர் சார், அவரை பற்றி சில விஷமிகள் அவதூறாக பேசிகிட்டுருந்தாலாம். அப்போ வந்து ஒருத்தர் கேட்டாராம், ஞானி நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க, நல்லா தான் மக்களுக்கு அறிவுரை சொல்கிறீங்க, ஆனால் உங்களை பற்றி சில விஷமிகள் அவதூறாக பேசிக்கொண்டிருக்கிறார்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாரு. அதுக்கு அவர் சொன்னார், நான் அதை பற்றில அவனுக்கு கவலையே பட மாட்டேங்க, விட்டு தள்ளுங்கன்னாரான். இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, எப்படிங்க உங்களை பற்றி இப்படி பேசும்பொழுது நீங்கள் சாதாரணமாக விட்டுடுங்கிற போது அவர் சொன்னாராம், எவன் ஒருவன் அடுத்தவர்களை குறை கூறுவதற்காக சுட்டு விரலை நீட்டுகிறானோ அந்த சுட்டு விரலை தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த மூன்று விரல்களும் அவனை தான் சுட்டி காட்டும் என்று கூறினார். அதே போல் நம்ம அதை யாராவது குறை சொல்ல விரும்பினால் ஒரு விரலை தான் நம்மளை காட்டுவாங்க, இந்த மூன்று விரல்களும் அவனையே திரும்பி காட்டும். இதே போல் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உணவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.